Hi friends, welcome to our channel. அதிக நோய் பரவல் உள்ளதாக கருதப்படும் 31 நாடுகளிலிருந்து நேரடியாக வரும் பயணிகள் மற்றும் விமானங்களுக்கு குவைத் தடை வைத்தது. சுற்றுலா மற்றும் போக்குவரத்து தொடர்பான நிறுவனங்களுக்கு இது அதிக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இந்த முடிவானது ஆகஸ்ட் மாதத்தில் 100,000 பயணிகளை பாதிக்கும் எனவும் அல்ராய்ஸ் நாளிதழ் தெரிவித்துள்ளது. குவைத்தில் கற்பித்தல் ஆன்லைனில் மாறிவிட்டதால் வெளிநாட்டவர்கள் குவைத்தில் அதிக கல்வி கட்டணத்தை தவிர்க்கும் விதமாக தங்கள் நாட்டு பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க தொடங்கியுள்ளனர். மேலும் தனியார் அரபு பள்ளிகளில் கட்டணம் 50 தினாருக்கு அதிகம் இல்லை எனவும் வெளிநாட்டு பள்ளிகளில் பதிவு கட்டணம் சுமார் 200 தினாருக்கு அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட 31 நாடுகளிலிருந்து குவைத்திற்கு பயணம் செய்ய விரும்புபவர்கள் டிராவல் ஏஜென்சி தற்போது டிராவல் பேக்கேஜை அறிவித்துள்ளது. இதில் பயண கட்டணங்கள் 4 காரணங்களின் அடிப்படையில் உள்ளன. அறிவிக்கப்பட்ட 31 நாடுகளிலிருந்து தடை செய்யப்படாத நாடுகளுக்கு பயணம் செய்யும் விமான டிக்கெட்டுகள், 14 நாட்கள் ஹோட்டல் தங்குவதற்கான செலவு, PCR டெஸ்டுக்கான செலவு, குவைத்திற்கு டிக்கெட் செலவு ஆகிய 4 காரணங்களை கருத்தில் கொண்டு டிராவல் பேக்கேஜ் அமையும். தற்போதைய நிலையில் டிராவல் பேக்கேஜ் 320 தினாராய் ஒட்டியதாக உள்ளது. சில நாடுகளின் ஹோட்டல்கள் 120 தினாரிலிருந்து இருப்பதாகவும், விமான டிக்கெட்டுகள் 75 முதல் 150 தினாராக இருப்பதாகவும், குழுவாக முன்பதிவு செய்யும் பட்சத்தில் விசா மற்றும் PCR டெஸ்டுக்கான தொகை 50 தினாராக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில நாடுகளுக்கு இடையான விமான தடையானது அந்த நாடுகளின் நோய் பரவல் அதிகமாக இருப்பதாலும் அதன் காரணமாக குவைத்தில் நோய் தொற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த நாடுகளுடனான உறவில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் எந்தவித அரசியல் நோக்கமும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து துறையின் அறிவிப்பின்படி 5 ஆகஸ்ட் 2020 முதல் புதிய ஓட்டுநர் உரிமத்துக்கான முறை அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஆரம்பத்தில் குவைத் மக்களுக்கு வழங்கப்படும் எனவும், ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல், துளைந்த ஓட்டுநர் உரிமம் மற்றும் சேதமடைந்த லைசன்ஸ்களை அவன்யூ மால் மற்றும் அல்ஹவுத் மாலில் உள்ள மெஷினில் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ள பயணிக்க விரும்பும் குடிமக்கள் நோய் தொற்று மற்றும் விபத்துக்கான செலவுகளை ஈடுகட்டும் இன்சூரன்ஸை பெற அரசு வலியுறுத்தியுள்ளது. குவைத் சர்வதேச விமான நிலையம் நாள் ஒன்றிற்கு புறப்படு மற்றும் வருகைக்கு இடையில் 100 வணிக விமானங்களை மீண்டும் தொடங்க 30% தொழிலாளர்கள் உள்ளன என தெரிவித்துள்ளது. அது தற்போது 25 விமானங்களாக குறைந்துள்ளது. இதற்கு 31 நாடுகள் மீதான இடைக்கால தடையே ஆகும். தற்போது ஏற்பட்டுள்ள பொது முடக்கம் காரணமாக ஜூலை மாதத்தில் 622 திருமணங்களுடன் ஒப்பிடும் பொழுது 818 விவாகரத்து ஏற்பட்டுள்ளதாகவும், இது 3 திருமணங்களுடன் ஒப்பிடும் பொழுது 4 விவாகரத்துகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகப்படியான அரசு அமைச்சகம் குவைத்து மயமாக்கல் கொள்கையை அமல்படுத்த தொடங்கியுள்ளன. அரசு அமைச்சகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணிநீக்க கடிதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், நிபுணத்துவம் வாய்ந்த துறையில் பணிபுரிபவர்கள் படிப்படியாக பணிநீக்கம் செய்யப்படும் பொழுது பணியில் தொய்வு ஏற்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்கான்ட்ராக்டில் பணிபுரியும் 50%க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் அடுத்த 3 மாதங்களில் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சகத்தில் நேரடியாக பணிபுரியும் வெளிநாட்டவர்கள் நிறுத்தப்படுவர். அவர்கள் பலர் ஏற்கனவே அரசாங்க அமைச்சகத்துக்கு சப்கான்ட்ராக்டாக இருக்கும் நிறுவனங்களுக்கு மாற்றப்படுவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.